ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி தாளிச்ச ரவை இட்லியை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ரவை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்துக்கிட்டு அந்த மாவில் ஒரு கப்பு ரவை கலந்துக்கணும். இட்லிக்கு ஊற்றுற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும் கலந்த மாவை. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து வதங்கும். வெங்காயம் கொஞ்சம் போல் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வந்து 3 பச்சை மிளகாய் போட்டுக்கேன். உங்களுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இங்கே முடிஞ்சதும் கலக்கி வச்ச மாவை வந்து எடுத்துக்கலாம். கலக்கி வச்ச மாவில் நம்ம வதக்கி வச்சதை கொட்டிக்கலாம். இப்போ மாவை வந்து நல்லா கலக்கிக்கலாம். இட்லி ஊற்றுற அளவுக்கு மாவை நல்லா கலக்கிக்கணும். அதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வெங்காயத்தில் உப்பு வந்து போட்டிருக்குறோம். இட்லி தட்டை வச்சுட்டு இட்லி தட்டில் எண்ணெயை ஊற்றி தடவி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.